ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆளுங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ ஸ்கூல் லீவுங்கனால 7:30 தான் எழுந்திரிச்சோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் வறுவலும் தோசை ரெடி பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சாச்சு, இப்போ சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிடலாம். தாளிச்சு விட்டாச்சு பாருங்கள், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயிலே வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வறுவல் மாதிரி தாங்க செஞ்சுருக்கிறேன். ஸோ மசாலா எதுவும் ஆட், தேங்காய் பேஸ்ட்டோ மசாலோ எதுவும் அரைச்சி வைக்கல. வறுவல் மாதிரி செஞ்சால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வெந்துட்டுருக்கிற டைமில் நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு ஐடியாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு மதியம் சூடாக வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கும் சைடில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க, மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அண்ட் இந்த சைடு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை அண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதான் இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து பிரியாணி, மதிய பிரியாணிக்கு தேவையானது இதெல்லாம் தாளிப்பழம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மதியானம் சூடாக ரைஸு வச்சிருவேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நான் மிக்சியில் போட்டு அதை பவுடர் அரைச்சி வச்சுப்பேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பைசஸ் தாங்க போடணும், பட் அது கருகிறோம் அப்படிங்கிறனால நான் கடைசியில் தான் போடுவேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இப்போ பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாங்க. சரி, தக்காளிக்கு முன்னாடி அந்த ஸ்பைசஸ் பவுடர் ஒரு 3 ஸ்பூனு போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி மல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறோம். சிலர் வந்து மல்லித்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து எப்பயுமே பிரியாணி மசாலா தாங்க போடுவேன். அந்த கூட வந்து ஒரு பிரியாணி பேஸ்ட், ரெடிமேட் பேஸ்ட் ஒன்று இருக்கும், அது 1 ஸ்பூன் போட்டுக்குவேன். அதுக்கு போட்டால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இது ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேங்க. அடுத்து ரைஸ் வச்சுட்டு மத்தியானம் லஞ்சு என்ன அப்படின்ட்டு காட்டுறேன். லாஸ்ட்டாக சிக்கனை போட்டு வதக்கி வச்சிடலாம். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.